மோரோவ் ஹிசோகா மோரோ ஹிசோகாவோட நென்எபிலிட்டி பஞ்சிகம் அண்ட் டெக்சர் சர்ப்ரைஸ் ஹண்டர் கண்டர்ல மோஸ்ட் பவர்ஃபுல்லான நென் யூசர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல ஹிசோகாவே இருப்பான் ஹிசோகா ஹெட் யூஸ் பண்றதுல ஒரு மாஸ்டர் பிளஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டும் வேற அவனோட பங்கிம் அபென்சிவுக்கும் டிஃபென்சிவ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதான் இருக்கும் பிளஸ் பவர்ஃபுல்லானதாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் ஹிசோக்காவோட எபிலிட்டிய தான் பார்க்க போகிறோம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பிளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்குது அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹிசோக்கா ஒரு ட்ரான்ஸ்மியூட்டர் ஹண்டர் ஹண்டரில் ஒரு ஒருத்தவங்களோட ஆரா டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எபிலிட்டியுமே மாறும் எல்லாம் யூஸ் பண்ணாலும் அவங்க நேச்சருக்கு இருக்க மாதிரியான எபிலிட்டியை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ண முடியும் ஹிசோக்கா ஒரு ட்ரான்ஸ்மியூட்டர் கிலுவோவுமே ஒரு ட்ரான்ஸ்மிட்டர் தான் டெஸ்கியும் ட்ரான்ஸ்மிட்டர் தான் இந்த ட்ரான்ஸ்மீட்டராக இருக்கவங்க அவங்களோட ஆராவை வேற ஒன்றா மேனுலேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க கிலுவாக அதை எலக்ட்ரிசிட்டியாக யூஸ் பண்ணுவோம் நம்ம ஹிசோக்கா ஒரு ஸ்டிக்கியாகவும் ஒரு எலாஸ்டிக் சப்ஸ்டன்ஸாகவும் யூஸ் பண்ணுவான் ட்ரான்ஸ்மிட்டராக இருக்கவங்களால் எயிட்டி பெர்சன்டேஜ் என்கான்ஸ் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி காஞ்சிரர் டைப்லேயும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ண முடியும் இசோக்கா டெக்சர் சர்ப்ரைஸ் யூஸ் பண்ணுற பேப்பராக இருக்கலாம் இல்லை குளோத்தாக இருக்கலாம் இல்லை பேட்டிலுக்கு யூஸ் பண்ணுற கார்டாக இருக்கு இல்லையா அதெல்லாம் காஞ்சிர் பண்ணி வந்ததாக இருக்கலாம் பட் அதை பற்றி அவங்க பெருசாக சொன்னதில்லை அவங்களோட நேச்சரை பொறுத்து அவங்களோட பெர்சனாலிட்டியுமே இருக்கும் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ட்ரூவான சயின்ஸு கிடையாதுன்னு சொல்லிட்டு இசோக்கா சொல்லுவான் ஆனால் அது கரெக்டாக இருக்கும் ட்ரான்ஸ்மீட்டராக இருக்கவங்க விம்சிக்கல் அண்டு லையராக இருப்பாங்க ஃபேண்டம் ட்ரூப்பில் ஹேண்ட் டு ரெஸ்லிங்கில் அவனை தேர்ட் பிளேஸில் வச்சுருப்பாங்க தேர்ட் பிளேஸுங்கிறது ரொம்ப ஒரு பெட்டரான ப்ளேஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஓஜின் ஓஜினை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் கன் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணால் கூட அசால்ட்டாக வந்து அதை பல்லாலே கிடச்சிருவான் மாஃபியா குரூப்லாம் தெருக்கே விட்டுருவான் ஸோ அவனுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் வந்து நிற்க முடியாது குரோபிக்கா அவனோட செயின் யூஸ் பண்ணனால தான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு வந்திருக்கும் அதுக்கடுத்து இருக்குது வந்து பிங்க் பிங்க்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபேண்டம் ட்ரூப் பேசன் தான் அதுவும் ஹேண்டில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பான் கைமரா ஹேண்டாக இருக்குல்ல ஒரே பஞ்சில் ஒரு கைமரா ஹேண்டருக்கு வந்து ட்ரெஸ்டைட் பண்ணுவான் தேர்டாக இருக்கிறது ஹிசோகா தான் ஹிசோகாவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் தான் அதில் அவனோட வங்கி கம்மை ஆட் பண்ணுறப்போ சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் நென் போ நென் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுனா மட்டும் வின் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாகவும் இருக்கணும் எப்போ அவங்களோட ஸ்கில்லை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு இருக்கணும் கஸ்ட்ரோ கிசோக்காவோட பேட்டில் போ அது ரொம்ப சூப்பராக கட்டியிருப்பாங்க கஸ்ட்ரோ வந்து கிசோக்கா லெவலுக்கு நென் யூசர் தான் அவன் என் ஆன்சராக இருந்தாலும் மேனிபுலேட் பண்ணுறதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுலையும் ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சனாக தான் இருப்பான் கிசோக்கா அவனை சைக்காலஜிக்கலாக அவனை ட்ராமாக்குள்ளே கொண்டு போயிடுவான் அவனை ஒரு ஃபியர் வர்ற மாதிரி பண்ணிவிடுவான் அதே மாதிரி ஹெட்ஸுவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியணும் ஹிசோகா ஒரே டைம் யூஸ் பண்ணி அவனை கிளிக் பண்ணிடுவான் என்னதான் ஒரு பர்சனுக்கு அதிகமா இருந்தாலும் பேட்டில் வர்றப்போ அதை மட்டும் வச்சுக்கிட்டு வின் பண்ண முடியாது சோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க கரெக்டா ப்ளே பண்ணணும் இசோக்காவோட நெண் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் கிலுவா ஃபஸ்ட்டு பிட்டோவை பார்த்துட்டு நெட்டோ ரெட்டை சொல்கிறப்ப கூட நான் ஹிசோகா அண்ட் இலுமி அவங்க அண்ணன் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக அவங்கள்ட்ட வந்து நென் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பான் பிட்டோவை நம்ம ஹியூமனோட மென்ஷன் பண்ண முடியாது அவங்களுக்கு நார்மலாகவே நென் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் இசோகாவுக்கு இலுமியோட நென் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அவனோட அதிகமாகலாம் நிறைய பேர் இருக்காங்க இசோகா மென்ஷன் பண்ணியிருப்பான் ப்ரோஹண்டர்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாதுன்ட்டு ஹிசோகா எப்படியாப்பட்ட ஒரு பர்சன்னால் அவன் லெவலுக்கு இல்லை அவனோட கூட பவர்ஃபுல்லாக இருக்க பர்சனோட பேட்டில் பண்ணணும்னு நினைப்பான் இசோக்காவோட சிக்னேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா அவனோட பஞ்சி கம் தான் அந்த பஞ்சி கம்மில் ரப்பர் அண்ட் கம் இருக்கும் ஸோ இது இருக்கனால அவனுக்கு நிறைய இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்குது இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு பர்சன் அட்டாக் பண்ணி வர்றாங்கன்னா இவனால் லாங் ரேஞ்சிலையும் அட்டாக் பண்ண முடியும் இவனால் ஃபிங்கர்லேருந்து ப்ரொஜெக்டைல் வந்து லான்ச் பண்ண முடியும் லாங் ரேஞ்ச் அட்டாக்கு ஸ்ட்ரிக்கியாக யூஸ் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரிக்கியில் அவனோட ஆரோவை பூஸ்ட் பண்ணான்னா அது ஒரு மெட்டல் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஒரு ஸ்வாட்ஸ் எடுத்து ஒருத்தவங்களை கட் பண்ணுற மாதிரிங்களா அதே மாதிரி இவனோட ஸ்டிக் வக்கியை வச்சு கூட ரொம்ப லாங் ரேஜில் இருக்கவங்கள ஒரே கட்டில் தலையை தனியாக எடுக்க முடியும் அவனோட பங்கிக்கம் ஒருத்தவங்க மேலே ஷூட் பண்ணிட்டான்னா அவங்களோட மூவை அவன் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்டில் ஷூட் பண்ணிவிட்டு அதை வச்சு கூட அவங்கள அட்டாக் பண்ண முடியும் எப்படி நம்ம கானோட பேட்டில் பண்ணுறப்போ அவனோட பஞ்சிக்கம் கனெக்ட் பண்ணி அவனோட மூவை கண்ட்ரோல் பண்ணிருப்பான் திரும்ப ஒரு சர்ஃபேஸில் அட்டாச் பண்ணி அட்டாக் பண்ணிட்ருப்பான் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் மேலே அவனால் பண்ண முடியும் பார்த்தேன் ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் வரைக்கும் பண்ணியிருப்பான் பட் அதுக்கு மேலே அவனால் பண்ண முடியும் அதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது இசோகாவுக்கு அடிபட்டிருக்குன்னா பஞ்சி கம் யூஸ் பண்ணி அந்த பிளட்டு வரதை ஸ்டாப் பண்ணலாம் அவனால் அதை ஹீல் பண்ண முடியாது அஃபென்சிவ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியே டிஃபென்சிவ்க்கும் ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருப்பான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் இருந்தாலும் எலாஸ்டிக் சப்ஸ்டன்ஸ்னால் அதை மாற்றி அதை ஸ்டாப் பண்ணுவான் ரேசரோட பாலை ஸ்டாப் பண்ணியிருப்பான் அது ஈஸி கிடையாது அந்த எந்தளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருதோ அதை ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதே ஃபோர்ஸ்ஃபுல்லாக திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவான் ஸோ அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் திரும்ப ரேசரை ஸ்டாப் பண்ணுறப்ப கூட அதில் கம் இருக்கனால அவங்களோட அட்டாச் ஆகிடும் இப்போ ஒரு பவர்ஃபுல்லான மிஷின் யூஸ் பண்ணுறாங்கன்னா இவனோட அந்த சப்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி அதை திரும்ப ரிப்பீட் பண்ணி விட்டான்னு வச்சிங்களே அதில் கம் ஆட் பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்ணி விட்டான்னா அவங்க நினச்சாலும் அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது பிசோக்காவோட பாடி பார்ட்ஸ் கட்டானாலும் வங்கிக் கம் யூஸ் பண்ணி அதை மோல்ட் பண்ணிப்பான் அதில் டெக்ஸ்சர் சர்ப்ரைஸ் யூஸ் பண்ணான்னா பார்க்குறவங்களுக்கு ரியலாக இருக்க மாதிரியே இருக்கும் இந்த டெக்ஸ்சர் சர்ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்ஃபேஸில் இவனோட பங்கிக்கம் யூஸ் பண்ணி இப்போ அவனோட கை கட்டாதுன்னு வச்சுங்களேன் அதை மோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேப்பர் இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு க்ளோத்தில் பங்கிக்கம் யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் சர்ப்ரைஸ் யூஸ் பண் யூஸ் பண்ணுறான்னா இந்த ஸ்கின்னு மாதிரியே அது மாறிடும் அது ரியல் கிடையாது அந்த மாதிரி ஃபேக்காக தான் இருக்கும் அதை டச் பண்ணுறப்பயோ க்ளோஸாக பார்க்குறப்பையோ அது ஃபேக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம் இசோகா தௌசண்ட் வேரியேஷனுக்கு மேலே டெக்சர் சர்ப்ரைஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ அவனோட வங்கிக் கம் இருக்கு இல்லையா அந்த பங்கிக் கம்மை மோல்ட் பண்ணுறான் இல்லையா அப்படி மோல்ட் பண்றப்போ இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும் இப்போ சின்னதாக இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அவனோட ஹேண்ட் இல்லை லெக் ரெண்டுமே போயிடுச்சுன்னு வச்சுங்களே பங்கிக் கம் யூஸ் பண்ணி அதை மோல்ட் பண்ணிட்டு அதை டெக்ஸ்சர் சர்ப்ரைஸ் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா இசோக்கா இன்னும் பவர்ஃபுல் பர்சன் ஆகிடுவான் அந்த வங்கிகம்ங்கிறது நார்மல் இருக்க பாடியோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று தான் டேஸர் பால ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவனோட பங்கிக் கம் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பான் அதில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருந்தாலும் வங்கி கம்மை பெனட்ரீட்மெண்ட்டு அது வர முடியாது இல்லையா ஸோ அது ஸ்டாப் பண்ணோம் ஸோ அப்போ அது பாடியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்றாக தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு டிஃபென்ஸுமே இல்லாமல் ஹிசோக்கா அதை மேலே வாங்கியிருந்தான்னா செதைஞ்சிருப்பான் அப்படி யூஸ் பண்ணுறப்பே அவனோட ரெண்டு ஃபிங்கர் வந்து உடஞ்சிருந்துருக்கும் சப்போஸ் அவனோட பாடியவே ஒரு வங்கி கம்மா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்னு வச்சு அது ரொம்ப ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ரொம்ப பெரிய பவர்ஃபுல் அட்டாக் வந்தாலும் கம் இருக்கிறனால அது ஒட்டிக்கிறோம் அதை திரும்ப அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணவும் முடியும் ஸோ அப்படி இருக்கப்போ அவனோட பாடி பார்ட்ஸ் எது போனாலும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது அது இன்னும் ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் ஆகும் கிரலோட பேட் காட்டிலப்போ அவனோட ஃபிங்கர் அண்ட் லெக்கு போயிருந்தாலும் திரும்ப மோல்ட் பண்ணி டெக்ஸ்டர் சர்ப்ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான் ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து சால்னாக்கோட பேட்டில் பண்ணியிருப்பான் தொர்டோஃபியோட பேட்டில் பண்ணியிருப்பான் அவங்க ரெண்டு பேரையுமே கில் பண்ணிட்டான் ஃபேண்டம் குரூப்பில் இன்னும் பத்து பேர் தான் இருக்காங்க பேட்டில் முடிச்சதுக்கப்புறம் கிசோக்கா டார்க் காண்டினென்ட்டுக்குள்ளே போயிருக்கான் ஸோ அது எங் அது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கைமரா ஹேண்ட் இருக்கு இல்லையா அந்த ஒரு பிளேஸ் தான் அங்கேருந்து ஹிசோகா சர்வே ஆனான்னா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக இருப்பான் இந்த பஞ்சிக்கமோட இன்னொரு பவர்ஃபுல்லான எபிலிட்டி என்னென்னா கிரோலோட பேட்டில் பண்ணுறப்போ ஹிசோக்கா டெத்தாயிடுப்பான் டெத் அப்புறமா திரும்ப உயிரோடு வந்ததுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த பஞ்சிகம் தான் உள்ள இருக்க ஆர்கான்ஸை பஞ்சிக்கம் யூஸ் பண்ணி அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் பஞ்சிக் கம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பான்னா அவனோட லென்ஸையும் ஹார்ட்டையும் அது துடிக்கிற மாதிரி பண்ணியிருந்திருப்பான் அதுக்கப்புறம் தான் மச்சி வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க திரும்ப உயிரோடு வந்திருப்பான் ஹிசோக்கா ஒரு கிரேசியான கேரக்டர் கானோட ப்ரொடெக்டராகவும் இருந்திருப்பான் ஸோ இதுட்டு நிறைய பேருக்கு ஒரு டக்குன்னு ஆச்சரியமாக இருக்கலாம் ஸோ அதை பற்றியெல்லாம் நான் இன்னொரு வீடியோ போகிறேன் அவனோட கேரக்டருமே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ பஞ்சி கம் யூஸ் பண்ணி ஹீல் பண்ண முடியாது அவனோட பிளட்டை ஸ்டாப் பண்ணலாம் அவனுக்கு ரீஜெனரேஷன் கிடையாது டெக்ஸ்சர் சர்ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மோல் பண்ணிக்கலாம் இசோக்கோட எபிலிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க